நம்முடைய சமயம் தத்துவம் இவையெல்லாம் நமக்கு தருகிற பெரிய விஷயம் என்னவென்றால் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளக்கூடிய அனுபவத்தை அது நம அவை நமக்கு தருகின்றன தோற்றம் என்ற ஒன்று உலகத்திலே எதை எதற்கு இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் முடிவு என்ற ஒன்று இருந்தே ஆகும் பற்றினாலே பாசத்தினாலே அச்சத்தினாலே நாம் கவலைப்படுகிறோம் பாரதியை போய் ஒருவர் கேட்டார் சாகாமல் இருக்க என்ன வழி என்று கேட்டார் எல்லாருக்கும் அது பற்றி தெரிந்து கொள்ள ஆசைதான் நடக்க எல்லாம் நடக்கும் 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 என்று நம்பிக்கொண்டிருக்கிற நாங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிற ஒன்றை அது நடக்கும் என்று நம்புவதில்லை அதுதான் நம்முடைய பல இனம் படிக்கிற காலத்திலே பரீட்சை பாஸ் பண்ணுவேனோ என்னவோ தெரியாது ஆனால் சித்தியடைவேன் என்று நான் நம்புவேன் சித்தியடைந்த உடனே வேலை கிடைக்குமோ இல்லையோ தெரியாது ஆனால் வேலை கிடைக்கும் என்று நம்புவேன் வேலை கிடைத்த உடனே கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியாது கல்யாணம் நடக்கும் என்று நம்புவோம் கல்யாணம் முடிந்தவுடனே குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ தெரியாது குழந்தை பிறக்கும் என்று நம்புவோம் குழந்தை பிறந்த அது நல்லபடி வளருமோ வளராதோ என்று தெரியாது ஆனால் நல்லபடி வளரும் என்று நம்புவோம் இப்படியாய் நடக்க நடக்குமோ நடக்காதோ என்று ஐயமாக இருக்கிற விஷயங்களையெல்லாம் நடக்கும் 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 என்று நினைக்கிற நாங்கள் நிச்சயமாக நடக்கும் என்று இருக்கிற ஒன்றை பற்றி மட்டும் நினைக்கவே பயப்படுகிறோம் எது நடக்கிறதோ இல்லையோ மரணம் என்ற ஒன்று எல்லாருக்கும் நடக்கப் போகிறது இந்த மிரட்டலை செய்வதற்காகத்தானா உங்களை அங்கிருந்து இங்கே கூப்பிட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது ஆனால் மரணத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் மரணத்தை விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் என்றோ ஒரு நாள் அது கடவுள் பண்ணின அதிசயங்களிலே ஒன்று அது எந்த எப்போ வரும் எந்த வயதிலே வரும் யாருக்கு எப்படி வரும் என்று எவருக்கும் தெரியாது அது மட்டும் தெரிந்திருந்தால் நம்மை பிடிக்க முடியுமா கொஞ்சமாவது கடவுளுக்கு பயப்படுகிறோம் என்றால் மரணம் தருகிற அச்சந்தானே அந்த பயத்தை உண்டாக்குகிறது அந்த ஒன்றை மட்டும் ரகசியமாக வைத்து கடவுள் நம் வாழ்க்கை சூத்திரத்தை இயக்கியிருக்கிறான் இறைவனுடைய அந்த மர்ம விஷயம்தான் நம் வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய ரகசியம் மரணம் துன்பமாக இருக்கும் என்று நம்மில் பல பேர் நம்புகிறோம் ஏனென்றால் பற்றானவர்களை எல்லாம் விட்டுவிட்டு போவது என்பது ஒரு பெரிய துன்பம்தான் நான் சொன்னது போல பாரதியை போய் ஒருவன் கேட்டான் மரணத்தை வெல்வதற்கு வழியுண்டா என்று கேட்டான் பாரதி சொன்னார் ரெண்டே ரெண்டு விஷயத்தை விடு மரணம் இல்லாமல் போய்விடும் என்றார் இன்றைக்கு இந்த ஐயாவினுடைய படத்தையும் அவர் இன்மையையும் நினைக்கிற பொழுது இந்த எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடுகின்றன அது கொஞ்சம் விட்டு பேச்சுக்கு வருகிறேன் மரணத்தை வெல்வதற்கு வழி என்ன என்ற உடனே பாரதி சொன்னான் அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவுமங்கே அழிந்து போகும் என்றான் பயத்தை விடு ஆசையை விடு மரணம் போய்விடும் இது ரெண்டும் தானே நமக்கு மரணம் என்கின்ற ஒரு பிரமிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவு அழிந்து போகும் என்று பாரதி சொன்னவுடனே ஒருத்தன் எழுப்பி கையை உயர்த்தினான் அது நம்ம வழக்கம் கையை உயர்த்தினோனே பாரதி அவனை பார்த்தார் வேறு என்னென்ன பண்ண வேணும் என்றான் இவன் பாரதி சொன்னார் முதல் சொன்னதை செய் நமக்கே அதுதான் விளக்கம் யாராவது ஒன்றை சொன்னால் சொன்னதை செய்ய மாட்டோம் அடுத்தது என்ன செய்ய வேணும் என்று கேட்க ஆரம்பித்து விடுவோம் பாரதி சொன்னான் அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவுமங்கே அழிந்து போகும் மிச்சத்தை பின் சொல்வேன் என்றான் மற்றதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா இது ரெண்டையும் பண்ணு மரணம் என்பது துன்பம் இல்லை அதை தயவு புரிந்து கொள்ளுங்கள் நான் முன்பும் பலதரம் சொல்லியிருக்கிறேன் எனக்கும் அறுபது வயது ஆகிவிட்டபடியால் மறதி என்ற ஒன்று இருக்கிறது ஆகவே சில வேளைகளிலேயே சொன்னதையே திருப்பிச் சொல்லவும் கூடும் அதை உங்கள் மனதில் அந்த கருத்து ஆழப்பதிவதற்காக சொல்வதாக நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுதே கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கே மறந்து போகிறதென்றால் உங்களுக்கும் மறந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மரணம் என்பது துன்பம் இல்லை உங்களை நான் கேட்கிறேன் ராத்திரியிலே போய் படுக்கப் போகிறோம் படுக்கப் போகிற பொழுது ஆயிரம் கவலைகள் ஆயிரம் கவலைகள் அந்த கடன்காரன் இந்த வீட்டுக்காரன் மகள் திருமணம் பிள்ளை படிப்பு இப்படி ஆயிரம் கவலைகளோடு தான் படுக்கப் போகிறோம் கண் மயங்கி தூங்கிய பிறகு ஏதாவது கவலை தெரிகிறதா அந்த நிமிஷத்திலே கவலை எல்லாம் அழிந்து போவதை நாம் அனுபவபூர்வமாக காணுகிறோம் அல்லவா தூக்கம் என்று வந்துவிட்டாலே கனவிலே படுகிற கவலைகள் அது வேறு அதை விடுங்கள் தூக்கம் என்று போய் படுக்கையிலே இருந்து கண்ணயர்ந்து தூங்கிவிட்டோமானால் கவலைகளெல்லாம் அற்றுப்போவது போல மரணம் என்ற ஒன்றை சந்தித்து விட்டோமானால் இந்த உலகத் துன்பங்களெல்லாம் அழிந்து போம் என்று நம்பினீர்களானால் மரணம் பயம் தராது அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார் உறங்குவது போலும் சாக்காடு என்றார் மரணம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் இதுதானே கேள்வி மரணம் எப்படி இருக்கும் என்று கேட்டவுடனே திருவள்ளுவர் சொல்லுகிறார் அவரையும் யாரோ கேட்டிருப்பான் போல் இருக்கிறது மரணம் எப்படி இருக்கும் என்று கேட்டவுடனே திருவள்ளுவர் சொன்னார் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ தூங்குகிற பொழுது உனக்கு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மரணம் இருக்கும் அப்படியானால் பிறப்பு இவன் கேட்டான் உறங்கி வெளிப்பது போலும் பிறப்பு என்றார் இவ்வளவு எளிமையாக நமக்கு தெம்பூட்டுகிற இலக்கியங்கள் மற்ற நாட்டிலோ மற்ற மொழிகளிலோ நிச்சயம் இருக்காது அதுதான் தமிழினுடைய சிறப்பு அதுதான் தமிழினுடைய சிறப்பு உள்ளே நுழைந்து இன்றைய அறிவு என்பது வெளியே போய் போய் தேடுவது நம்முடைய பெரியவர்கள் செய்த அறிவு என்பது உள்ளே போய் போய் தேடுவது அதனால்தான் அவர்களுக்கு நூறு தலைமுறையை தெம்பூட்டுகிற அந்த அறிவின் ஆற்றல் அவர்களுக்கு வந்தது அதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் இவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமா உறங்குவது போலும் சாக்காடு கொஞ்ச நேரம் போய் தூங்கிப்பார் அதில் உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் மரணம் கஷ்டம் தூங்கி எழும்புகிற பொழுது என்ன தெளிவோடு எழும்புகிறாய் அதாண்டா பிறப்பு இதை புரிந்து கொள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தார்கள் தெரியுமா தமிழர்கள் பொய்யா மொழி புலவன் என்று பட்டம் கொடுத்தார் இப்போதான் எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு பட்டம் கொடுக்கிறார்கள் கம்பவாரதி என்கிறார்கள் கம்பவாரதி என்று சொன்னால் அதுக்கு கம்பனிலே கடல் போன்ற அறிவுடையவர் என்ற அர்த்தம் எனக்கு அது பொருந்துமா அன்பாலே அவர்கள் தருகிறார்கள் நாங்களும் வாங்கிக் கொள்கிறோம் பெருமைக்காக போட்டுக்கொள்கிறோம் அதில் எது சத்தியமும் இல்லை பழைய தமிழ் புலவர்கள் இல்லாததை சொல்ல மாட்டார்கள் அதனால்தான் அவர்களுடைய சொல்லுக்கு சக்தி இருந்தது அவர்கள் சொன்னார்கள் திருவள்ளுவனுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் பட்டம் கொடுக்கலாம் என்றால் பொய்யாமொழி புலவன் திருவள்ளுவன் ஒன்றை சொன்னான் என்றால் அது நிஜம் என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம் அந்த புலவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் உறங்குவது போலும் சாக்காடு மரணம் என்பது ரொம்ப எளிமை அது உலகம் பூராகவும் பரவி கிடக்கிறது அதே திருவள்ளுவர் சொன்னார் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை நான் இந்த குரல்களை எல்லாம் படிக்கிற பொழுது நிலையாமை படிக்கிற பொழுது இது படிக்காவிட்டால் மரணம் எவ்வளவு துன்பம் தரும் என்று நினைத்துக்கொள்வேன் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை நேற்றிருந்த ஒருவன் இன்றைக்கு இல்லை உயிரோடு என் முன்னாலே இதில் உட்கார்ந்து தலையாட்டி கேட்கிற மனிதர் இன்றைக்கு ஓவியமாக இதில் நிற்கிறார் அவர் பற்றி ஒன்றும் கவலைப்படாதீர்கள் நாளை நாமும் நிற்போம் நாம் எப்படி நினைக்கிறதென்றால் அவர்தான் தான் நிற்கிறார் நாங்கள் இப்போதைக்கு போக போகிறதில்லை என்று நினைச்சு கொண்டு இருக்கிறோம் சொல்லிவிட்டு திருவள்ளுவன் சொல்லுகிறான் நெருநல் உளநருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து உலகு பெருமையுடைத்து இவ்வுலகு என்றார் இதற்கு சில பேர் விளங்காமல் விளக்கம் சொல்லுகிறார்கள் என்னவென்றால் இதனை நேற்றிருந்தவன் இன்றில்லை என்பதை பெருமையாக கொண்டது உலகு என்கிறார்கள் பரிமாள் தான் அதற்கு சரியான உரை எழுதுகிறார் நேற்றிருந்தவன் இன்றில்லை என்கின்ற நிலையாமைதான் இந்த உலகத்திலே நிரம்பி கிடக்கிறது என்றார் பெருமை என்பதற்கு புகழ் என்ற அர்த்தமில்லை இல்லை பெரிதாக கிடப்பது அதுதான் என்று அர்த்தம் நேற்றிருந்தவன் இன்றில்லை உலகம் பூராகவும் இதுதான் உலகம் பூராகவும் இதுதான் ஆகவே அன்றாடம் பார்த்து 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 இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சமாவது நாம் விளங்க வேண்டும் கொஞ்சமாவது விளங்க வேண்டும் மரணம் அல்ல பிரச்சனை வாழ்வு பற்றியது தான் பிரச்சனை அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மரணம் எப்படியோ வந்துவிட்டு போகட்டும் துன்பமாக வரட்டும் இன்பமாக வரட்டும் எப்படியோ வந்துவிட்டு போகட்டும் அது கடவுளுடைய முடிவு வாழ்வு உன்னுடைய முடிவு மரணத்தை இறைவன் தீர்மானிப்பான் வாழ்க்கையை முடிந்தளவு நீ தீர்மானிக்க பழகிக்கொள் அப்படி வாழ்க்கையை சரியான முறையிலே தீர்மானித்த ஒரு மகானுக்கு முன்னாலே இன்றைக்கு இருந்து பேசுகிறேன் என்பதிலே திருப்திப்படுகிறேன் இத்தனை ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை கூட்டத்தை கூட்டி இப்படி ஒரு விழாவை முப்பது நாட்கள் விழா எடுப்பது என்பது ஒரு பேச்சாளனா பேச்சாளனுக்கு தெரியாது நான் ஒரு விழா அமைப்பாளன் வருஷத்திலே மூன்று விழா எடுக்கிறேன் மூன்று மூன்று நாட்கள் அதற்கே என்னுடைய அரைவாசி உயிர் போய் வந்து விடுகிறது முப்பது நாட்கள் விழா எடுத்து அந்த விழாவை பழக்கி மக்களை கேட்க பழக்கி இப்படி ஒரு பெருந்தொண்டாற்றி இருக்கிறார் என்றால் அவர் வாழ்ந்து விட்டார் ஆகவே மரணம் பற்றி கவலைப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஒரு அரசன் இருந்தான் சங்க காலத்திலே ஒரு அரசன் சங்க காலத்திலே இருந்தான் இறந்து போய்விட்டான் இறந்தவுடனே இந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் கூடினார்கள் கூடின உடனே அவர்களுக்குள்ளே ஒரு சர்ச்சை வந்துவிட்டது பெரும்பாலும் இந்த இறந்த வீடுகளிலே செத்த வீடுகளிலே கூறுறவனுக்கே வேலை ஏதாவது ஒரு சர்ச்சை கிளப்புறதுதான் பொழுது போக வேண்டுமே என்ன சர்ச்சை கிளப்பினார்கள் இவனுடைய உடலை புதைப்பதா எரிப்பதா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குரூப் பிரிஞ்சுட்டான் அவன் சொன்னான் அது எனக்கு அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முதல் இருக்கிறார் எரிக்கத்தான் சொன்னார் செத்த பிறகு பயம் இல்லாமல் சொல்லலாம் அவர் வந்து எழும்பி கேட்க போகிறதில்லையே இன்னொருத்தர் சொன்னார் எனக்கு பத்து வருஷத்துக்கு முதலே சொல்லிட்டார் புதைக்கத்தான் வேணும் விட்டார் இந்த கூட்டத்துக்கிடையிலே மோதல் நடக்கிறது அவனுடைய உடலை எரிப்பதா புதைப்பதா என்று மோதல் நடக்கிறது அப்பொழுது அந்த அரசனுக்கு நண்பனாக நெடுநாள் நண்பனாக இருந்த புலவர் அங்கு வந்தார் அந்த காலத்திலே அறிஞர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் அப்போ புலவர் வந்தோடனே இந்த சச்சரவு பண்ணினவன்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டான் எதுக்கும் அவர்கிட்டையே கேட்போமே அவர்தானே நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட கேட்டால் விட்டு போகுது என்று நினைத்து அவரிடம் போனார்கள் போய் ஐயா இவர் உங்களுக்கு ஏதாவது சொன்னார்களா இறந்த பிறகு இந்த உடம்பை எரிப்பதா புதைப்பதா போர்க்களத்தில் இறந்து கிடக்கிறான் புலவர் சிரித்தார் சிரித்துவிட்டு அவர் சொன்ன செய்தி சங்கப்பாட்டிலே ஒரு பாடலாக இருக்கிறது அவர் சொன்னார் அவன் அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அந்த புலவர் சொல்லுகிறார் நல்ல சந்தனங்களை பூசி வாசனையை அனுபவித்தான் நல்ல சந்தனம் முதலியவற்றை பூசி அலங்காரம் பண்ணி வாசனை முதலியவற்றை நன்றாக அனுபவித்தான் இந்த அரசனிடம் ஒரு இயல்பு இருந்தது பலசாலிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக இவன் வழிமொழிய மாட்டான் வலியரென வழிமொழியலை பலையினர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக உண்மையாக இருந்தாலையும் அதை மறுதளிக்க மாட்டான் பலசாலிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக பொய்யை இவன் அங்கீகரிக்க மாட்டான் பழையீனர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக மெய்யை இவன் நிராகரிக்க மாட்டான் இது இவனுடைய இயல்பு புலவர்கள் வந்தால் அவர்களை போற்றி மரியாதை செய்து அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு செய்து தனக்கென்று இல்லாமல் கொடுத்து மகிழ்வான் இந்த கேள்வி கேட்டவர்களுக்கு குழப்பமாகிவிட்டது நாம் என்ன கேட்குறோம் இவர் என்ன சொல்லுகிறார் புதைப்பதாக இருப்பதான்றதா இவர்கள் சப்ஜெக்ட் தொடியுடைய பூவையை மணந்தான் கடிகாவில் பூச்சூடினான் தன் கமலும் சாந்து நீவினான் வலியரென வழிமொழியலன் மெளியரென மீக்கூறலன் புலவர்களை உபசரித்தான் இப்படியெல்லாம் பெருமையோடு இருந்த இவன் வாழுங் காலத்திலே வாழ்ந்து முடிந்து விட்டான் வாழுகிற காலத்திலே வாழ்ந்து முடித்து விட்டான் இனி செத்து போன பிறகு உங்களுக்கு என்னடா பிரச்சனை எரிக்கிறதானா எரியுங்கடா புதைக்கிறதானா புதையுங்கடா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை வாழுகிற பொழுது வாழ்ந்தவனை நீங்கள் எப்படியும் பண்ணி கொள்ளுங்கள் என்று விட்டு புலவன் போய்விட்டான் இடுகை என்றோ சுடுகை என்றோ படு படுவழிப்படுக அப்புகழ்வையோன் தலையே என்று தூக்கி அறிந்துவிட்டு அந்த புலவர் போனார் வாழ்கிற பொழுது சரியா வாழ்ந்தானா செத்த பிறகு என்னையாவது பண்ணி நான் இன்றைக்கு நினைக்கிறேன் வாழ்ந்த பொழுது ஒழுங்காக வாழ்ந்த மனிதன் ஒரு நல்ல அமை சமுதாயத்துக்காக பாடுபட்ட மனிதன் வாழ்ந்து விட்டார் இறந்த பிறகு பேசி என்ன பையன் அவர் ஆத்ம சாந்திக்காக எல்லோரும் பிரார்த்திப்போம் எனக்கு அதைவிட பெரிய மகிழ்ச்சி ஒரு மலை சரிந்தால் அதனுடைய ஆதரவு சுற்றி வரக்கூடிய எல்லா இடத்திலும் இருக்கும் மார்கழி பெருவிழாவுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு ஐயாவினுடைய மறைவு நிகழ்ந்தது அதுவும் திடீரென நிகழ்ந்தது இலங்கையிலிருந்து அது கேள்விப்பட்டவுடனே வருந்தினேன் வருந்தி அதற்கு பிறகு நினைத்தேன் இனி யார் இந்த பணியை செய்யப் போகிறார்கள் என்று நான் நினைத்தேன் பெரிய வேலையாயிற்றே இதை செய்வார்களா விட்டு விடுவார்களா என்று நினைத்தால் அவரோடு உடனிருந்த நண்பர்கள் அந்த பணியை தோளேற்றி இன்றைக்கு ஒரு குறை இல்லாமல் அதை செய்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய ஆத்மா சாந்தியடையும் என்பதை நான் உறுதிப்படுத்தி சொல்லுங்கள் இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்பிய விஷயம் அந்த பணியை செய்த பெரியவர்கள் மூவரையும் நான் போற்றிப் பணிகின்றேன் இன்றைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு ஏறுபோல் பீடு நடை ஏறுபோல் பீடு நடை என்றால் சிங்கத்தைப் போல பெருமை கொண்ட நடை இது ஒரு தலைப்பா இது யார் நடையை பற்றி சொல்லப்போகிறார் சினிமா பாட்டுகளிலே இது பலதரம் வந்துவிட்டது நடை போட்டு சிகரத்தில் ஏறு எனக்கும் ஒன் ரெண்டு பாட்டு தெரியும் என்று வேறு எப்படித்தான் சொல்கிறது இந்த சிங்க நடையை புலவர்கள் கம்பீரமான ஆண்மக்களுடைய நடைக்கு உவமை சொல்வார்கள் கம்பீரமான ஆண்மக்களுடைய நடைக்கு சிங்க நடையை உவமை சொல்வார்கள் ராமன் சீதையை பார்க்க போயிருக்கிறான் முதல் நாள் பார்த்து காதலித்து விட்டான் அடுத்த நாள் சுயம்பரம் நடக்கப் போகிறது சுயம்பரத்திலே வில்லொடித்தால்தான் சீதையை திருமணம் செய்து கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் வில்லை கொண்டு வந்து வைத்துவிட்டார்கள் பல பேர் சேர்ந்து இழுத்து கொண்டு வரக்கூடிய அந்த மகாபெரிய வில்லை கொண்டு வந்து வைத்துவிட்டார்கள் முதல் நாள் காதலித்த பெண்ணை இந்த வில்லை வளைத்தால் அவள் கிடைப்பாள் என்று தெரிந்தும் ராமன் பொறுமையாக இருந்தான் அதுதான் ஆண்மை விஸ்வாமித்திரர் நடுவில் இருக்கிறார் ஒரு பக்கம் ராமர் ஒரு பக்கம் லட்சுமணன் நாங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் குருநாராவது மண்ணாவது வில்லை உடைத்தால் அவள் கிடைப்பாள் என்றால் அவரை தள்ளி விட்டு போய் அதை வில்லை தூக்கியிருப்போம் ராமன் பொறுமையாக இருந்தான் விஸ்வாமித்திரனும் பொறுமையாக இருந்தான் நான் கூட நினைப்பதுண்டு முன்பும் சொல்லியிருப்பேன் இந்த விஸ்வாமித்திரனுக்கு கொஞ்சமாவது ஒரு மனநீதி கிடையாதா காதலித்த பெண்ணுக்கு வில் அதை வச்சோடனே ராமா நீ போய் வில்லை வலை என்று சொல்லி வல்லவா வேண்டும் பேசாமல் இருக்கிறான் நான் நினைக்கிறது உண்டு வேற யாராவது போய் வில்லை வளைச்சிருந்தால் ராமாயணம் என்னாகிறது ராமன் என்னாவான் ராமாயணம் என்னாகிறது கம்பனுக்கு கதை எங்கே கிடைப்பது கம்பன் இல்லாவிட்டால் எங்களை போன்றவர்களுக்கு வாழ்வு எங்கே கிடைப்பது அதனால் விஸ்வாமித்ரன் மேலே எனக்கு கோபம் வரும் விஸ்வாமித்திரன் பொறுமையாக இருந்தான் அவன் ஞானி அவனுக்கு தெரியும் ராமனை தவிர வேறு எந்த பயலும் இந்த வில்லை தொட முடியாது என்று தெரியும் எல்லாரும் முயற்சி பண்ணினார்கள் ஒருவரால முடியவில்லை இப்பொழுது ஜனகனுக்கு கவலை உண்டாகி தொடங்கி தொடங்கிவிட்டது தெரியாமல் இந்த வில்லை வச்சுட்டனோ சீதையின் திருமணக்கு திருமணத்துக்கு தேவையில்லாமல் இந்த நிபந்தனையை போட்டு விட்டேனோ என்று அவனே கவலைப்பட்டான் விஸ்வாமித்திரன் முகம் பார்த்தான் வேதனை தருகிற அவ்வில்லை நோக்கி என்று கம்பர் பாடுவார் தன் மாதினை நோக்குவான் மனத்தை நோக்கிய இந்த விஸ்வாமித்திரன் ராமனை ஒரு பார்வை பார்த்தான் இந்த பார்வை பார்த்த பிறகு அதுவரை பொறுமையாக இருந்த ராமன் மெல்ல எழும்பினான் அப்படி அவன் எழும்பின பொழுது அக்கினி எழும்பியது போல இருந்தது என்றார் கம்பர் அக்னி யாக குண்டத்திலே அந்தனர்கள் அக்னி வளர்ப்பார்கள் நெய்யை பொழிவார்கள் அப்படி பொழிகிற பொழுது நெய் நெய் விட விட நெருப்பு மெல்ல 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 இப்படி உயர்ந்து வரும் பெற்றலையும் கரசனையும் ஊற்றினா பக்குண்டு எழும்பும் நம்ம பிள்ளைகள் அப்படி தான் எழும்புவார்கள் இவன் எலும்ப மற்றவன் ஓடத் தொடங்கிடுவான் நிதானமாக எழும்புகிறான் சொல்ற பொழிந்த நெய் ஆகுதி வாய்வழி பொங்க எழுந்த கணல் எழுந்த கொழுங்கணல் என்ன எழுந்தான் எழும்பினோன்னு நடக்கையிலே நிதானமாக நின்றான் ஒரு ஆண்மகனுடைய கம்பீரத்தை கம்பன் பதிவு செய்வதை சொல்லுகிறேன் அப்படி ரெண்டு சபையும் ஒரு பார்வை பார்த்தான் இப்பெல்லாம் அந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி அப்படி அப்படி நெருப்பு பறக்கிற அப்படியே நிதானமாக பார்த்தான் பார்த்து விட்டு நடக்க தொடங்கினான் கம்பன் சொன்னான் மாகமடங்களும் மாள்விடையும் பொன் நாகமும் நாகமும் நான நடந்தான் சிங்கம் நடந்தது போல இருந்தது நிமிர்ந்த எருது நடப்பது போல இருந்தது மலை நடப்பது போல இருந்தது என்று உவமை சொல்கிறான் ராமனுடைய நடைக்கு அதில் அவன் முதல் சொன்னது மாகமடங்களும் சிங்கம் நடந்தது போல இருந்ததான் அப்போது ஒரு கம்பீரமான ஆன்மகனுடைய நடைக்கு உவமாக உவமையாக சொல்லப்படுவது சிங்க நடை இதை முதல் உங்கள் மனதிலே ஒரு மூலையிலே போட்டு வையுங்கள் இன்றைக்கு தலைப்பு அதுதான் ஏறுபோல் பீடு நடை நான் எப்போவும் சொல்லுகிறேன் பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும் ஆண்கள் ஆண்களாக இருக்க வேண்டும் இன்றைய உலகத்தின் கொடுமை என்னவென்றால் பெண்கள் ஆண்கள் போல மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் பெண்களைப் போல மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது இயற்கைக்கு முரண் சில பேர் நினைப்பார்கள் இதுதான் புதுமை என்று நினைப்பார்கள் அது 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 அதுவாக இருந்தால்தான் அது என்றைக்கும் அழகாக இருக்கும் மாற்றங்கள் பண்ணுகிறோம் என்று விகாரங்கள் பண்ணினால் சில நாளுக்குத்தான் அது அழகு நான் சொல்வதுண்டு இயற்கையாக நமக்கு நமக்கென்று கடவுள் ஒரு அழகு கொடுத்துருக்கிறான் அல்லவா ஒவ்வொருத்தருலும் ஒரு அழகு உண்டு குரங்கும் குட்டியில் வடிவம் என்று சொல்கிறோமே அப்படி ஒவ்வொருத்தரிலும் ஒரு அழகு உண்டு தன்னை அழகில்லை என்று நினைக்கிறவன் எவனாவது இந்த உலகத்தில் இருக்கிறானா தன்னை அழகில்லை என்று நினைக்கிறவன் அவன் எவ்வளவு குரூரமாக இருக்கட்டும் ஆனால் கண்ணாடிக்கு முன்னாலே போயின்ட்டு இருந்து இப்படி பார்ப்பான் இப்படி பார்ப்பான் பவுடர் பூசுவான் நான் சொல்கிறது மற்றவர்கள் பார்வைக்கு அவன் அழ அழகில்லாமல் இருப்பானே தவிர அவரவருக்கு அவரவர் அழகுதான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த அழகு என்ற ஒன்று இருக்கிறதே அது நிரந்தரமானது நாம் அதை என்னும் மிகைப்படுத்துகிறோம் என்று பண்ணுகிற கூத்து இருக்கிறதே அது நிரந்தரம் இல்லாதது இன்றைக்கு இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கென்று நிலையங்கள் உருவாக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் எங்கள் ஊரில் சொல்கிறேன் ஒரு திருமணமானால் பெண்ணுக்கு அலங்காரம் பண்ண எங்கள் ஊரில் ஐம்பதாயிரம் ரூபா அது ஆக குறைஞ்ச ரேட் ரெண்டு லட்சம் கூடி ரேட் இது எங்கள் ஊர் நே நிலவரம் உங்கள் ஊரில் இதை சொல்லப்படாதென்று நினைச்சேன் அப்படி இல்லாட்டி நீங்களும் உண்டாக்கி கொள்வீர்களே என்ற பயம் அது என்னாகிறது என்று தெரிந்தால் பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறதுன்ற நிலைமை மாறி இன்றைக்கு பெண்ணுக்கு பெண்ணினுடைய தாயாருக்கு பெண்ணினுடைய மாமியாருக்கு பெண்ணுடைய ம உறவினர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் போய் கியூவில் நிற்கிறான் தனக்கு அலங்காரம் பண்ணு என்று அதுவும் எப்படி அலங்காரம் தெரியுமா எல்லாம் விகாரம் ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு போய்விட வேணும் இதுவும் கொஞ்சம் எனக்கு தெரியும் என்று எப்படி சொல்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு வேணும் அதை என்னென்னமோ பண்ணுகிறார்கள் கிரீம் பூசுகிறார்கள் பிறகு வலிக்கிறார்கள் இந்த இந்த கொத்தனார் பண்ற வேலையெல்லாம் எல்லாம் அதை பூசி இத பூசி இதை புடுங்கி அதை புடுங்கி எல்லாம் பண்ணி மனவரையில வச்சா மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பேரழகிய தேர்ந்தெடுத்துட்டேன் நினைக்கிறவன் அடுத்த நாள் எழும்பி அவள் முகம் கழுவினா எங்கே என் இந்தியாதிய காணையிலேன்னு தேடுறான் எங்கே என் மனைவியை காணையிலண்டு பக்கத்து வீட்டில் விசாரிக்கிறான் நம்ம யாரோ ஒரு பெண் வந்து என்ன ரூமில் இருக்கிறாள் என்னாச்சு தெரியுமோ விகாரம் நிலைக்காதே இயற்கை நிலைக்கும் எந்த விகாரமும் அப்படித்தான் அதனாலே தான் சொல்லுகிறேன் ஆண் மக்கள் மக்களாக இருங்கள் கடவுள் அதுக்கான உடம்பைத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறான் ஆனென்றால் பலம் கம்பீரம் நிமிர்வு இப்படியான பண்புகளோடு ஆண் மக்கள் இருக்க வேண்டும் பெண் என்றால் இயல்பாக நாணம் இவையெல்லாம் அச்சம் நானம் மடம் பயிர்ப்பு இதெல்லாம் இருந்தால் பெண் பெண் குணம் இன்றைக்கு மேற்கு நாட்டாருடைய நாகரிகம் நமக்குள்ளே புகுந்த பிறகு என்ன செய்து விட்டோம் என்றால் எல்லாம் விகாரம் பண்ண தொடங்கி விட்டோம் பெண் ஆண் போல இருக்க வேண்டும் ஆண் பெண் போல இருக்க வேண்டும் எனக்கு அது புரியவே இல்லை நான் ரொம்ப காலத்துக்கு பின்னாலே போய்விட்டேனா அல்லது இவர்கள் போகிற பாதை பிழையா என்று இன்று வரைக்கும் எனக்கு சந்தேகம் பழைய காலத்தில் எங்கள் காலத்திலே இந்த வேட்டியிலே ஒரு கிழிசல் இருந்தால் நூறு பேர் விசாரிப்பான் தப்பித்தவிர இந்த வேட்டியில் ஒரு கிளிசல் இருந்து என்னதான் வேட்டி கிழிஞ்சிருக்கு வேட்டி கிழிஞ்சிருக்கு தைக்க இல்லையான்பான் இது ஒரு குற்றம் இப்போது ரொம்ப விலை கொடுத்து வாங்குகிற டவுசருங்கிறது கிழிஞ்ச டவுசர் தான் நான் சும்மா சொல்லலைங்க நீங்கள் இந்த சினிமாவில் இதில் எல்லாம் டவுனில் போய் பாருங்க இங்கே கிழிஞ்சிருக்கும் இங்கே கிழிஞ்சிருக்கும் நல்ல காலம் அந்த அளவில் நிப்பாட்றாங்க அதுவே சந்த